நாம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஸ்டோரி சொல்ல போறோம். ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சா. அது மத்த ட்ரீஸ் மாதிரி இல்லாம அதோட இலங்கள்லாம் ஒரு ஊசி மாதிரி குத்துற மாதிரி இருந்துச்சா. அதனால எந்த பறவையும் அது மேல கூது கத்தலையா. ஒரு நாள் அதுக்கு ஒரு பவர் இருந்துச்சா. அது என்ன நினைச்சாலும் அதுக்கு நடக்குமா. ஒரு நாள் நினைச்சிச்சான் மற்ற மரங்கள் மாதிரியும் எனக்கும் நார்மல் லீவ்ஸ் வேணும்னு நினைச்சிச்சான். அது தூங்கி எழுந்துச்சு. அடுத்த நாள் வந்து அதுக்கு நார்மல் லீவ்ஸ் வந்துருச்சான். ஆனா ஒரு ஆடு வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். அது திருப்பியும் வருத்தத்தோட நினைச்சிச்சான் எனக்கு தங்க லீவ்ஸ் வேணும்னு. அது அத்தனை நாள் தூங்கி எழுந்துச்சு பார்க்கும்போது அதுக்கு தங்கல் வந்து அதை திருப்பிட்டு போயிட்டானா. அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதுக்கப்புறம் திருப்பி நினைச்சிச்சான் எனக்கு தங்கலி வேணா டைமண்ட் லீஃப் தான் வேணும்னு. அதுக்கு அத்தனை நாள் தூங்கி திருப்பி எழுந்துச்ச உடனே அதுக்கு டைமண்ட் லீஃப் வந்துச்சான். அது ஒரு பெரிய புயல் மாதிரி காத்து வந்துச்சான். அதால அந்த டைமண்ட் லீஃப் எல்லாமே கீழே விழுந்துருச்சான். கீழே விழுந்து உதஞ்சிருச்சான். அதனால அது திருப்பி நினைச்சிச்சான் எனக்கு என்னோட குச்சி மாதிரி இருந்த லீஃபே போதும், எனக்கு மற்ற எந்த லீஃபும் வேணான்னு. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி அதுக்கு அந்த குச்சி மாதிரி லீஃபே வந்துருச்சான். கதையோட நீதி என்னன்னா, நம்மளாதான் இருக்கணும், மற்றவங்க யாருக்காகவும் எதே மாதிரியும் மாறக்கூடாது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.